only creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, வெள்ளசாலியாகுங்க, உற்சாகப்படுங்க. Will compensate every trouble that you had undergone in the hands of the people. மத்தேயு 6வது அதிகாரம் 26 கடைசி வார்த்தை, அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் வாயை திறந்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். மனுக்குலத்தை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை விட விசேஷம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இன்னும் எவ்வளோ விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. விசேஷித்தவர்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது, எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் நீங்க விசேஷித்தவர்கள் கேட்டீங்கன்னா, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. ஏற்கனவே விசேஷித்தவர்கள், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அவைகள் என்ன செய்யறதில்ல, நூற்கிறது இல்லை, விதைக்கிறது இல்லை, பரமபிதா என்ன செய்கிறார், பிழை போட்டுகிறார். நீங்கள் இதுக்கெல்லாமா போய் கவலைப்பட போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களுக்கு அனுதின ஆகாரத்தை தருகிற பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தால், அதான் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இருளை நேசிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இருளை. மத்தேயு 5:16 வாசியங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இருள் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அப்போ என்ன அர்த்தம், உங்களில் இருக்கிற வெளிச்சம் சில நேரங்களில் இருள் அடைஞ்சிடும், அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், அவர் நமக்குள்ளே வந்த பொழுது இருள் விலகி போய்விட்டது, எல்லாம் வெளிச்சம் ஆயிற்று. அப்போ உன்னில் இருக்கக்கூடிய இருள், வெளிச்சம் எப்போ இருளாகும்னா, வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டா இருளாயிரும். வெளிச்சம் வெளியில் போயிடுச்சுன்னா உள்ள என்ன ஆயிரும், இருளாயிடும். அப்போ தேவ ஜனங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36வது சங்கீதம் 9வது வசனம் பாருங்கள், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எந்த வெளிச்சம் எப்படி பார்க்க முடியும்னா, கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். உங்க வெளிச்சத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், வெளிச்சம் காண்கிறோம். 24வது சங்கீதம் 1:5 உள்ள வசனங்களை முதலாவதாக எடுத்து வாசிப்போம். இருளை குறித்ததான காரியங்கள் தான் நம்ம வாசிக்க போகிறோம். வெளிச்சமும் அதன் நிறைவும்
உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சரி, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவான் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகள். எத்தனையோ உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ரூத்தம்மாவே எடுத்துக்கிட்டா, அந்த ரூத்தம்மா யாரோட ஐக்கியப்பட்டுருச்சுன்னா இஸ்ரவேலின் தேவனோடு கூட என்ன செஞ்சிருச்சு? ஐக்கியப்பட்டுருச்சு. அப்போ அந்த நகோமி அம்மா இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மையார் வந்து இவங்களுக்கு மாமியார். ஸோ என்ன பண்ணிருச்சுன்னா நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. உங்கள் ஆண்டவர் தான் எனக்கு அப்படின்னு விட்டாம பிடிச்சிக்கிட்டாங்க ஐக்கியத்தை. ஆனால் அந்த அம்மா பேசின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன்னா இந்த சூழ்நிலை இல்லையா, வெளிச்சத்தின் பிள்ளையா இல்லை இருளின் பிள்ளையா சொல்லுங்க? வெளிச்சத்தின் பிள்ளை. ஆனால் ஒரு யோபு வெளிச்சத்தின் மகன். தியானம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாதையில் போகும்போது ரொம்ப பயங்கர எட்டிக்காய் சாப்பிட்டது மாதிரி கசப்பாக இருக்கும் வாழ்க்கை. யார்கிட்ட போய் சொல்ல, எங்கே அழுக, பா ஆண்டவரே ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி நம்ம கேட்குற, அதாவது இந்த வியாதியின் கொடுமையோ இந்த தோல்வியின் கொடுமையை காட்டிலும் நம்ம கேட்குற கேள்வி நம்மளை கொல்லும். ஸ்தோத்திரம். அதாவது கடும் வைராக்கியமாய் வந்தாள். லேசான வைராக்கியம் கிடையாது, கடுமையான வைராக்கியத்தோடு வந்து கடைசியில் பட்டியலில் வந்து சேர்ந்த பிறகு அந்த அம்மாவுக்குடைய சந்தோஷம் இன்றைக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ வந்த வேகத்தை பார்த்து கடைசியில் பட்டியலில் உன்னை போட்டேன் மகள் என்ன, ஏப்பா என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அப்போ ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் பெறுகிறவர்கள், வெளிச்சத்தோடு ஒளியோடு ஐக்கியப்பட்டிருந்தால் ஆசீர்வாதம் தானால் வருதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபகூக்கு 2:2 நீங்கள் கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி வாசிக்கும் பலகைகளில் தீர்க்கமாய் வரையின்னு சொல்லியிருக்குது. பிறகு அடுத்த வசனத்துக்கு வரணும். இதோ அகங்காரி 4, இதோ அகங்காரிகளை நாம் என்ன சொல்லிருக்கிறானே, அகங்காரியா இருக்கிறானே அவருடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ அகங்காரியா இருக்கிறவனை நீ பார்த்துட்ட, அவனை பார்த்து நீ பொறாமப்படுற, ஆனால் அவனுடைய இருதயம் என்ன செய்யல, அவனுடைய ஆத்மா செம்மையானதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செம்மையானவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இருதயத்தின் கண்டிஷனை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்புன்னு போட்டிருக்குது. தராசில் எவ்வளோ கள்ளத்தனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வியாபாரிகள். நம்ம ஆளுகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரத்தர் பிள்ளைகள். ஸ்தோத்திரம். கல்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1 கிலோ கல் 1 கிலோவாக இருக்காது. ஸ்தோத்திரம். அதுக்கு 1க்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆனால் 1க்கு மைனஸில் இருக்கும். ஆமாம், ஏதோ ஒன்று குழி என்ன சொல்கிறாங்களே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவனை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய வழிகள் மேலே நமக்கு ஒரு பயம், தேவனுக்கு பயம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பயத்தில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அது ஒரு ரூட்டு. இப்படி ரூட்டெலாம் வச்சுருக்காங்க நிறைய பாருங்கள். 11வது நீதிமொழிகளில் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சாபமான ஒரு காரியம் அங்கே இருக்கும் பாருங்கள். 11, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. விற்கிறவங்களுடைய தலையின் மேல் என்ன இருக்குதுமா, அந்த 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 ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மனசு கத்திரமயப்படுத்துங்க. கேட்டதுனால இல்லை, கேட்டு அதன்படி செய்யும்போது தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லையா?
இந்த வேலை வரும்போது அது தேவைப்படும் போது நமக்கு உள்ளதில் ஒரு தாளந்து, நமக்கு உள்ளதில் திறமையை வச்சு, நம்முடைய நிர்வாகம் எப்படி இருக்குதோ, நமக்கு உள்ள லிமிட்ஸை வச்சு நம்ம சில காரியங்களை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது பெரிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள், அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள், நன்றி சொல்லுவார்கள். தேவன் நம்ம தலையில் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை அப்படிங்கிற அதான் இங்கே போட்டிருக்கு. தேவன் நம்ம தலையில் ஆசீர்வாதம். அப்போ கொடுக்குறவன் தான் இன்னும் அதிகமாக கொடுக்க வைக்கிற தேவனால் நம்ம காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இருந்தால் நலமாக இருக்கும். 22:9 பாருங்கள், அங்கே ஒரு கண் ஒன்று வருது. ஒரு ஆளுடைய கண் எப்படி இருக்கணுமா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதுவும் இதோட சேர்ந்தது தான். எது இதோட சேர்ந்தது தான்? ஸ்தோத்திரம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஏக்கா ஒரு கப்பு சக்கரை இருந்தால் கொடுங்கக்கான்னு வருவாங்க காலையில். ஸ்தோத்திரம். சிஸ்டர் என்கிட்ட இல்லையே, எப்படி அப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளால இல்லையேன்னு சொல்கிறீங்களே, பாட்டு பாடுறீங்களே. அப்போ ஏற்கனவே உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இருங்க, பார்க்குறேன். அது ஒரு நாடகம், அதுவே ஒரு இருக்குது தர்றேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டீங்கனாக்கும் எப்படி இருக்கும்? அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது தர்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு எப்படி இருக்கும்? உனக்கும் தருவேன், உன் ஒட்டங்களுக்கும் தண்ணி வார்த்து தருவேன்னு சொன்னிச்சில்ல அந்தம்மா. இப்போவாவது அல்ல இல்லையோ சொல்லுங்க. நீங்க இல்லை, அந்தம்மா தண்ணி கொடுக்கணுமா? உனக்கும் தருவேன், உன் ஒட்டகத்துக்கும் தருவேன். ஒரு ஒட்டகம் 90 லிட்டர் குடிக்கணும்னா இந்த ஆள் 10 ஒட்டகங்களோட வந்தான். 90×10 எவ்வளவு கணக்கு புள்ளிகளே? அவ்வளவு லிட்டர் திங்க உள்ள ஸ்பைரலா போய் அவ்வளவு ஆழமான கிணறுல குடத்துல தண்ணி போட்டு கொண்டு வரணும்னா அந்த அம்மா ஒரு லேடி, பலவீனமான பண்டம், வீக் வெசல்ஸ். உனக்கும் தருவேன், ஒட்டவங்களுக்கும் வார்த்தரணும். அந்த அம்மாள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கொடுக்குற ஒரு சுபாவம் எவ்வளவு பெருசு! அந்த அம்மாவுக்காவது நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? அவன் என்ன சொன்னோம்? ஆண்டவரே, வேதத்தில் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அப்போ நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு இதுதான் வழி. இல்லையா? என்ன அழகாக கொடுத்தா! நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், நீ ஒரு வழி போக்கேன். ஒரு தடவை இறங்கிப்பார், உனக்கு அப்போ தான் தெரியும். இதெல்லாம் இறங்கிப்பாரியா? ஏய் இறங்கிப்பாரியா? தெரியும். வந்துட்டான் தண்ணி கேட்குறதுக்கு. அது மாதிரி அந்த சமரிய ஸ்திரி கேட்டால, எங்கள் ஐயா யாக்கோப காட்டில் நீ பெரியாளோ அப்படின்னு கேட்டுச்சுல்ல. அட்லீஸ்ட் அந்த அம்மாவது தேவபக்தி உள்ளவர் அம்மா. நம்ம ஆள்கள்லாம் ஒரு கப்பு தண்ணி கூட தரமாட்டான் ஐயா. இன்னும் ஆனால் கத்தாவே ஆசீர்வதியும் அப்படிமா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு என்ன செய்கிறானா? கொடுக்கிறான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்போது நம்ம அதை பிடிச்சிக்கணும். தேவன் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது நமக்கு பயன்படுத்தினா பெரிய சந்தோஷம். ஸ்தோத்திரம். நீ பிழைக்க வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரே ஒழிய, ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு ஆதாரம் ஆதாரமாக இருக்கும்படிக்கு தான், மற்றவருக்கு ஆதரவாக இருக்கும்படிக்கு தான். சும்மா நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, 2 கிராம் 3 கிராமுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இப்படி வச்சு ஏன் பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்னா நம்ம சரியில்லை. தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரோ? அவருடைய கை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி இருக்கிறதோ போட்டிருக்கா இல்லையா? ஏசாயா 59 போட்டிருக்கதா இல்லையா? அவருடைய கை குறுகி இருக்கிறதா? ஒருத்தனுக்கும் குறுகி இல்லை. ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னா அவர் மேலே தான் கர்த்தர் நீட்டி இருக்கிறார், மற்றவங்களாம் குறுக்கி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தமா. எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு அவருடைய கை நீண்டு தான் இருக்குது. ஆனால் தடுப்பு சுவர் ஒன்று இருக்குது, தடுப்பு சுவர்னு ஒன்று இருக்குது. அவருடைய முகத்தை மறைக்கிற ஒரு சுவர் ஒன்று அங்கே இருக்குது. ஏசாயா 59 அழகாக அது போட்டிருக்கோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்தான்? உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய கரத்தை குறுகினது காரணமே அதுதான். ஆனால் அவர் கரம் நீட்டப்பட்ட கரம். கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 28:20 வாசிக்கலாம். வேகமாக வேகமாக வாசிப்போம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வழி வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன்
பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் பெறுவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் ஆக்கினைக்கு தப்பான். சீக்கிரம் பணக்காரன் ஆயிரணும்னு நிறைய பேருக்கு ஆசை, எப்படியாவது ஆயிரணும்னு ஆசை. எப்படி ஆக முடியும்? சோத்திரம். அப்படி ஆனால் அவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள்னு போட்டிருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் பிடிபடுவான். ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு பணக்காரனானா அவன் பிடிபட மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், கொஞ்ச நாள் நாலு வீடுகளை கட்டியிருப்பான், பங்களாக கட்டியிருப்பான், கொஞ்ச நாள் பெரிய ஓஹோன்னு வாங்கியிருப்பான், கார்கள் அது இதுன்னு ஓடிட்டுருக்கும். க்ளீனாக பிடிபட வேண்டிய நாளில் அழகாக என்ன செய்யும்? அழகாக பிடிப்பார்கள். என்னைக்காவது பிடிபடுவான். அரசாங்கம் க்ளீனாக பிடிப்பான், இல்லைன்னா போலீஸ்கார் எல்லாம் அததுக்குன்னு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் கர்த்தருடைய பேரை வச்சுக்கிட்டு பைபிள் நேம்ஸை சூட்டிக்கிட்டு போய் சொல்லுகிற காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சில சர்வீஸ் பண்ணுறவங்க, இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறவங்கள எவ்வளவோ போய் சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா அவங்க பெரிய பெரிய சபைகள் அட்டன் பண்ணுறாங்கங்கிறாங்க. நான் அந்த சபைகளை சொன்னால் அப்புறம் நம்ம அந்த சபைகளையும் அந்த பாஸ்டரையும் தான் தப்பாக எடுப்போம். அப்படி இல்லை, அந்த பாஸ்டர் என்ன செய்வார், அந்த சபை என்ன செய்யும். ஆனால் இவங்க போய் ஒரு ஓலமாக என்ன செஞ்சிடறது, உட்காந்துக்கிட்டு அந்த சபை பேரை இழுக்கிறது. இப்போ நான் வந்துட்டு எங்கேயா போகிறான்னு கேட்டால் எவனாவது பிரைஸ்டவர் போகிறான்னா ஜனங்கள் என்ன சொல்லலாங்க, பிரைஸ்டவரால்லாம் இப்படி தான் போல இருக்குன்னு. அதில் அர்த்தமே கிடையாது. ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் ரொம்ப ஞானமாக இருக்கணும். இது உண்மையாக உண்மையாக பொய்யை போ உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பொய் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பொய் பேசுனா வாசல் அடைபடுதுன்னு தெரியுதுல்ல. அதில் நமக்கு ஒருவேளை ஆபத்து வரலாம், அந்த உண்மை சொல்லலாம், பரவாயில்ல, தேவன் பார்த்துக்கொள்வார், ஜெபிப்போம் ஜெபிப்போம். அல்லேலூயா. இது மாதிரி யாராவதுக்கு ஒரு இச்சையோட அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லுகிற பழக்கத்தோட அந்த இச்சையோட இருப்பீங்கன்னா இன்றைக்கி அடியோட அதை என்ன செஞ்சிடணும். தேவனே, ஐயோ, உண்மையுள்ள மனுஷன், காரியத்திலே உண்மை, பணத்திலே உண்மை, பொருள்களிலே உண்மை, பேச்சு வார்த்தைகளிலே உண்மை, பார்வைகளிலே உண்மை, நடத்தையிலே உண்மை, கொடுக்கல் வளங்களிலே உண்மை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தை வாக்கு தத்தங்களிலே உண்மை, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்னு போட்டிருக்குது. நம்மளால் முடியல, ஆனால் சொல்லிட்டேன், அதை மனசில் வச்சுக்கணும். நான் சொன்னேன் அப்படிங்கிறத மனசு, நான் சொல்லவே இல்லையே அப்படிமா. இன்னொருத்தன் சொன்னேன் ஆனால் இதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. நான் சொன்னேன், எனக்கு ஆணையிட்டது, எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, 7 ரூபா கொடுக்குற இடத்துல இப்போ நான் 10 ரூபா நான் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் உண்மையான அந்த பொருளுடைய விலை எவ்வளோ தான், 7 ரூபா. என்ன செய்ய சொல்லுவீங்க? அவனோட சண்டை போட்டு இது 7 ரூபா தான் ஆகும். நீ என்ன சொன்னீரோ அதை செய்திடும். நான் சொன்னேன், இந்த அப்படி நான் க்ளீன் ஆகிட்டேன்ல, ஏமாத்தினா நீ தான் மாட்டினேன். வாய் திறந்து சொல்ல மாட்டிங்களா? ஒரு பொருளை 10 ரூபான்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி விலை பேசியிருக்கான் 10 ரூபாய்க்கு. ஆனால் அதே பொருளை என்ன செஞ்சிரு, ஆக்சுவலாக உண்மையான விலை எவ்வளவு, 7 ரூபா தான் அவன் விரும்பினவனுக்கு 7 ரூபான்னு விற்கிறான், என்கிட்ட என்ன விற்கிறான், 10 ரூபான்னு விற்கிறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஓய், 7 ரூபா தானே சொன்னிடுறேன், அவனுக்கு வித்துடல, எனக்கு ஏன் 10 ரூபான்னுறான். இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னது எவ்வளவு, இந்த அப்படி 3 ரூபாய்க்கு நீரில் கணக்கு கொடுக்கணும், நானாக கணக்கு கொடுக்கணும் மிச்சம் 3 ரூபாய்க்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணையிட்டதில் தவறாது இருக்கிறான். நஷ்டம் வந்து இப்போ எனக்கு நட்டமா என்ன, நஷ்டம் வந்தாலும் நான் ஆணையிட்டது நான் செஞ்சிடறேன். தேவனுக்கு முன்பாக சொல்லியிருக்குது பைபிள், அப்படியே செஞ்சுட்டு போ. நஷ்டம் வந்தால் கர்த்தர் அந்த நஷ்டத்தை லாபமாக மாற்று தருகிறார். எனக்கு வேறு வழியிலேருந்து கர்த்தர் என்ன செய்வார், லாபமாக மாற்றுவார். இந்த கடைசியாக ஒன்று வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். ரொம்ப சிக்கலான ஒரு இடம், கஷ்டமான ஒரு இடம், மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். கொஞ்சம் இருங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதம், தன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான், கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிற ஆசீர்வாதம், அது செம்மையான இருதயத்தான் தான், பரிபூர்ண ஆசீர்வாதம், இடங்கொள்ளாமல் போகமட்டும் ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம் பார்த்தீங்களா சொல்லுங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது தலையின் மேல் ஆசீர்வாதம்,
கையின் பிரயாசங்களில், தலையின் மேலே கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம், பரிபூர்ண. அந்த பரிபூர்ணத்தையும் இப்போ தாண்டிடுச்சு. என்னது பரிபூர்ணத்தையும் தாண்டினதுக்கப்புறம் தான் இடம் கொள்ளாமல் போகணும். இடமே கிடையாது அதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சொன்னது ஜார்ஜ் ராபர்ட்டா இல்லை தேவாதி தேவனா? அவ்வளோதான். நம்ம சபை அதை ஒத்துக்கொள்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளைகளில் நம்ம ஆர்குமெண்ட்டு பண்ணக்கூடாது. நமக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு புரியல சாமின்னு அவட்ட போகிறது நல்லது. புரியலங்கிறதுக்காக இது ஏன் இப்படி சொன்னீர், அதை எங்கே சொன்னீர், மத்தையில் எப்படி சொன்னீர், இதில் எப்படி சொன்னீர், வெளிப்படுத்தல எப்படி சொன்னீர், அது மோசே சொன்ன, அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, நாங்கள்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்கணும், அவங்கெல்லாம் அப்படி பட்டிக்காட்டானுங்க அதனால் கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க, இப்படிலாம் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லலை, அது இவ்வளோ கொடுக்கக்கூடாது, அவ்வளோ கொடுக்கக்கூடாது. ஏய்யா இது பிச்சைக்கார பையன், நீ இப்படி பேசினாலே கர்த்தர்னு ஒதுக்கியே வச்சிருவார். அப்படின்னா நான் கொடுத்த இது ரட்சிப்பு, நான் இப்படி உன்னோட பேசினா என்ன இருக்கும், பழைய ஏற்பாட்டு மோசத்தை தான் ரட்சிப்பு உனக்கு கிடையாது பே அப்படின்னாருனா என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? உனக்கு ஜாபில் இவ்வளோ இது, உனக்கு இவ்வளோ தான், அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வருமா வராதா என்கிட்ட கேட்காத, உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது பழைய ஏற்பாட்டில் ஆட்களுக்கு தான் இருக்குது, உனக்கு கிடையாதுன்னா சும்மா இருப்பீல்ல, சும்மா இருப்பீங்களா? உங்கள் உள்ளம் எப்படி இருக்குன்னா, எவன் கடை எல்லா கடையும் ஊரில் உலகத்தில் கடையெல்லாம் மூடணும், எங்கடை மாத்திரம் திறந்துருக்கணும், எல்லாரும் என்கிட்ட வரணும், வாங்கணும், கொளுத்து போகணும்னா அப்படிங்கிறீங்க, அது மாத்திரம் செய்கிறீங்க. ஆனால் பலகணிகளை பார்த்து வச்சு திறக்கணுமா? நாம் மாத்திரம் கொடுக்கறதுக்கு ஆர்குமெண்ட்டாம். எத்தனை பேர் தசம பாகத்தை இதுவரைக்கும் கொடுக்காமல் இருக்கீங்களோ ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நார்மலாக இதெல்லாம் நான் பேசுகிறது இல்லை சபையில், என்றைக்குமே பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. வஞ்சிக்கிறது தேவனை வஞ்சிக்கிறோம் இல்லையா? மனுஷனை கிடையாது. கொடுத்து பாருங்கள், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் தேவன். விசனத்தோடு கொடுக்காதீங்க. ஏ ஒரு பத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும் ஏ ஓ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனே ஐயா, இதே சபையில் தங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வந்து பழைய நோட்டுகளை போடாமல் புத்தம் புது நோட்டில் கொண்டு வந்து ஆண்டவருக்கு நான் இதை செய்யணும்னு சொன்னால் மக்கள் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமை ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறது தான். தேவன் பார்த்து கொள்வார் மற்றதெல்லாம். இன்றைக்கி அந்த தசம பாகம்ங்கிற பழக்கம் உங்களுக்கு வரலன்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில் நம்ம மாறி போகிறோம். பரலோகத்தில் போகும்போது தேவன் அதை கட்டாயம் ஞாபகப்படுத்தி கேட்குறார், உன்னுடைய காரியங்களை நான் பார்த்தேன், நீ பிசுனத்தனம் பண்ண நான் சொன்ன கட்டளைக்கு நீ கீழ்ப்படியில. அதுபோல் நம்ம ஜபங்களை குறித்து கர்த்தர் கேட்கிறார், நீ ஜபிக்கலை. வேத வாசிப்பு தியானத்தை கர்த்தர் கேட்கிறார், நீ செய்யலை. இதன் நன்மைகளை செய்யலைன்னு கேட்குறார். நான் ஜெயிலில் இருந்தேன், நீ பார்க்கலன்னு சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், நீ என்ன செய்யலை, ஆகாரம் தரலைங்கிறார். உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு தரலைங்கிறார். மனசில் வச்சுட்டு அவ்வளோத்தையும் ஒரு மனுஷன்கிட்ட கேட்கும்போது இதுவும் அதில் ஒன்று இடம் பெறுகிறது. உன்னுடைய தசம பாகத்தினால் என்னை நீ கனப்படுத்தவில்லை, சொன்னது நான் இல்லை. கர்த்தாவே, உங்களுக்கு கொடுத்தது, உங்களுக்கு வேலைகளை கொடுத்ததும் உங்களை ஆசீர்வதித்ததும் கர்த்தர். அவர் கொடுத்ததில் வஞ்சித்து போட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் வருமா இல்லையான்னு கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டியது என்னுடைய காரியம், இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன அமௌண்ட் என் கையில் வந்தாலும், 10 ரூபா வந்தாலும் அது 1 ரூபான்னா மேலேயே போட்டுரும், அதுக்கு மேலே என்னது அல்ல. இது நாள் வரைக்கும் தேவன் தவறாமல் என்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறதுக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கும் என்னுடைய எனக்கு வரக்கூடிய சில காரியங்களில் அப்படியே நான் ஒரு கவரில் போட்டு எனக்கு இருக்க மேல் அதிகாரிகள் என்னுடைய தாயார் அவங்க கையில் நான் அவங்க கையில் டக்குன்னு கவர் போயிடும். இன்றைக்கும் போயிடும். பாஸ்டர் இருக்கும்போது அந்த நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கவர் அவங்களுக்கு போயிடும், என் பேர் எழுதி போகும். அது நம்ம எழுதி அந்த கவரில் போட்டு நம்ம அதை செய்யும்போது நம்மளை நடத்துகிறவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், இவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள்ன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நீங்கள் கொடுக்க உங்கள் காசில் நாங்கள் வந்து பொராட்டா பூரி இது கிழங்கு சாப்பிட்றோன்ட்டு இல்லை, தேவனுடைய கட்டளை அது. இன்னொரு காரியத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு காரியங்களையும் இங்கே ஆட்களை கூட்டு வந்து தேவன் கூட்டு வரும்போது நல்ல நல்ல ஊழியக்காரர்களை கூட்டு வரும்போது எவ்வளவு காரியங்கள் நடக்கும் தெரியுமா? இதெல்லாம் நல்ல தண்ணி ஊற்றியாக நடத்துகிறோம். தேவன் கொடுக்குற ஒரு ரிசோர்ஸ் அவ்வளோதான், அதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், செய்ய முடியுது, தாராளமாக செய்கிறோம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தேவனுடைய ஊழியங்களையும் கனப்படுத்துகிறதுல முதலாளர் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய இருதயம் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இந்த வசனம் உங்களுக்கு வருகிறது. ஏற்கனவே நீங்கள் இந்த காரியத்தில் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இதில் தவறினீர்கள் ஆனால் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துங்க, ஆண்டவரை இத்தனை வருஷமாக நான் தவறிட்டேன், மாதக்கணக்காக தவறிட்டேன், இதில் நான் கை வச்சு என்றைக்குமே நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறதே கிடையாது, கர்த்தாவே நான் குற்றவாளியாக மாறுறேனே, தேவனே இன்று முதலாவது தேவனே நான் அதை செய்கிறேன், அல்லேலூயா சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்ததுனால சொன்னேன். நார்மலாக இது என்றைக்குமே பேசவே மாட்டேன் சபையில், நீங்களே அதுக்கு சாட்சி, நீங்களே சாட்சி, நான் என்றைக்காவது பேசினதான். ஆனால் இன்றைக்கு இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும்ங்கிற அந்த இடத்துல அவர் அதனால் கண்டிப்பாக இருக்காருன்னு அர்த்தம். நீ அதை முழு மனசோட நீ நான் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்பணிஞ்சு வாக்குவாதம் இல்லாமல் நீ செய், நான் இப்படி செய்வேனா இல்லையான் பார் அப்படின்னு சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அப்பொழுது ஆசீர்வாதங்கள் தானாய் நம் மேலே வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறது படுறதுக்கு வழிகளை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்குறீங்க, இது இது ரூட்டு அப்படின்னு. ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய நாங்கள் அதன்படி செய்து சம்பூர்ணமாய் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சிகளோடு மயமயப்படுத்த உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். உறுதியாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒரு ரூத்தம்மா எவ்வளோ வெளிச்சத்தின் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிச்சிச்சு. ஒரு யோபு பிரகாசித்தான், மட்டமான சூழ்நிலைகளையும் பிரகாசித்தான். ஆண்டவரே தகப்பந்தாமே எங்கள் எல்லாரையும் அப்படிப்பட்ட பிரகாசமாக இருக்கும்படிக்கு அருள் செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும் இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.